இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாடாளுமன்றம் கலைக்கப்படுகிறதா? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் பிரதமர். நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்படலாம் என்று பரவலாக ஆரூடம் கூறப்பட்டு வரும் வேளையில் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. எனினும் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் தாம் எந்த ஒரு தகவலையும் இதுவரை பெறவில்லை என்று மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ அசார் ஹாரூன் தெரிவித்துள்ளார். 2023 பட்ஜெட் மீதான விவாதம் நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதற்கு மட்டுமே அட்டவணை இடப்பட்டுள்ளதாக அசார் ஹாரூன் குறிப்பிட்டுள்ளார். ஜாசேகா பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் கூறுகையில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பாக பிரதமர் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகலில் முக்கிய அறிவிப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுவதாக கெடா மந்திரி பசார் டத்ஸ்ரீ முகமத் சனூசி முகமத் நோர் உறுதிப்படுத்தினார். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் முக்கிய அறிவிப்பாக அது இருக்கலாம் என்று முகமத் சனூசி குறிப்பிட்டுள்ளார். வரும் பொது தேர்தலில் தனது பாரம்பரிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு மாயிகாவிற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கும் தேசிய முன்னணி தலைவர் டத்தஸ்ரீ அமான் ஜாகிர் ஹமீடிக்கு மாயிகா நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளது. மாயிகா தனது 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு தேசிய முன்னணியின் தலைவர் அமான் ஜாகிர் வாய்ப்பு வழங்கியிருப்பதாக இன்று காலையில் தொடங்கிய மாயிகா பேராளர் மாநாட்டில் தமது உரையில் அக்கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற மாயிகாவின் 76வது பேராளர் மாநாட்டை தேசிய முன்னணியின் தலைவர் என்ற முறையில் அமான் ஜாகிர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். வரும் பொது தேர்தலில் பினாங்கு துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி போட்டியிட மாட்டார் என்று கூறப்படும் ஆரோடத்தை அவர் வன்மையாக மறுத்துள்ளார். பினாங்கு மாநிலத்தில் அடுத்த துணை முதலமைச்சர் தாங்கள்தான் என்ற கனவில் மிதப்பவர்கள் இப்படிப்பட்ட தப்பு கணக்கை போட்டு பிரச்சாரம் செய்யலாம், ஆனால் வரும் பொது தேர்தலில் தாம் போட்டியிடுவது உறுதி என்று பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் டாக்டர் ராமசாமி இதனை தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு தவணை அரசியலில் நீட்டிப்பதை தாம் விரும்புவதாகவும் அதற்கு பின்னர் தமது நீண்ட கால எண்ணங்களை நிறைவேற்ற செயல்படப் போவதாகவும் டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். வரும் வியாழக்கிழமை வரையில் நாடு தழுவிய நிலையில் பல பகுதிகளில் கடல் அலைகள் உயரும் என்று நட்மா எனப்படும் தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கெடாவில் கோலமுடா, பேராக்கில் பாகண்டத்தோ, ஸ்லாங்கூரில் போர்ட் கிளான், ஜொகூரில் பத்து பகாட், பொந்தியான் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் பொது தேர்தலில் டத்தஸ்ரீ எம் சரவணனிடமிருந்து தாப்பா நாடாளுமன்ற தொகுதியை பி கே ஆர் கட்சி கைப்பற்றும் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் ரவிசி ரம்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாப்பாவில் நேற்று நடைபெற்ற பி கே ஆர் கட்சியின் ஆயோ மலேசியா கூட்டத்தில் உரையாற்றுகையில் ரவிசி ரம்லி இதனை குறிப்பிட்டார். தாப்பா நாடாளுமன்ற தொகுதி அதனை உள்ளடக்கிய ஆயர் கூனிங், செந்ததியான் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு சிறந்த வழித்தடத்தை பி கே ஆர் கட்சி அமைக்கும் என்று ரவிசி தெரிவித்துள்ளார். அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் இரு ஆடவர்கள் ரேலா உறுப்பினர் ஒருவரை தலை கவசத்தால் அடித்து மரணம் விளைவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 9 அளவில் டமன்சராவில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்துள்ளது என்று பெட்டாதிஞ்சியா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபகருடின் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். மின் தூக்கியிலிருந்து வெளியேறும் போது மது போதையில் இருந்த ஆடவர் ஒருவரை ரேலா உறுப்பினர் கண்டித்த போது சம்பந்தப்பட்ட நபர் மேலும் ஓர் ஆடவருடன் சேர்ந்து கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. கடுமையான காயங்களுடன் கீழே விழுந்த 45 மதிக்கத்தக்க ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் என்று முகமது ஃபக்ருடின் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.